வணக்கம் மார்ச் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போதெல்லாம் தொல்லியல் திணைக்கடத்தின் பெயர் செய்திகளில் வருகிறதோ அப்போதெல்லாம் அது சிறுபான்மையினருக்கான செயற்பாடுகளாகவே மக்கள் கருதி கொள்கின்றார்கள் அண்மை காலமாக தொல்பொருள் திணைக்கடத்தின் உதவியோடு இலங்கையில் தமிழர் தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்த பல பிரதேசங்கள் அவர்களது பாரம்பரிய வாழ்க்கைக்கும் வழிபாட்டுக்கும் உரிய பிரதேசங்கள் கபடிகரம் செய்து வருவதை பற்றி துயரத்தோடும் கோபத்தோடும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டேன் இதில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற வெடுக்கு நாரிமலை சம்பவமானது உண்மையில் பல பேரது மனதை புண்படுத்தி இருக்கிறது நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தவிர சமூக வரித்தளங்களிலே அதிகமாக இளையோர் அதுபோல சமூக வலைத்தள பயன்பாட்டு உடையவர்கள் சாதாரண மக்கள்தான் தங்களுடைய எதிர்ப்புகளையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுவோர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவோர் இது பற்றி இதுவரை வாய் திறக்கவில்லை ஏன் என்ற கோபத்தை பல பேர் எழுப்பி இருக்கின்றனர் அதை பற்றி இன்றைய நாளில் பார்க்கலாம் இன்றைய நாளிலும் இது பற்றி தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பதிவாகி சமூக வருத்தரங்களில் தம்மாலான முயற்சிகளை எளியோர் பல பேர் மேற்கொண்டு வருகின்றனர் நான் நேற்று சொன்ன ஒரு விடயம் இந்த கூகுள் மேப் என்று சொல்லப்படுகின்ற உலக வரைபடத்தின் இடங்கள் காட்டுகின்ற பகுதி அது பதிவாக தனியாக பல பேரால் கவர்ந்து இழுக்கப்படும் வரலாற்று சான்றாக பின்னர் ஒரு காலத்தில் கொல்லப்படலாம் அதுபோல அதன் பயன்பாட்டுடையோர் இதை பற்றி வைத்துக் கொண்டே வரலாற்று தடயங்களாக இதை கை கொள்ளக்கூடும் என்ற அடிப்படையில் இது பற்றி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி பரிந்துரைத்திருந்தது இதற்கு அபரிதமான ஆதரவு கிடைத்திருக்கிறது அதுபோல என்னை இன்னும் பல ஆர்வம் உள்ளோரும் இது பற்றி அதிக அக்கறை செலுத்தி வரும் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றிய விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் அதே இப்போது நடவடிக்கைகள் என்ன அது போல எங்களால் சாதாரண மக்களால் ஆர்வம் உள்ளோரால் ஊடகவியலாளர்களால் இது போல எதிர்கால இளைய தலைமுறையோரால் இது பற்றி என்ன அழுத்தங்களை எவ்வாறு கொடுக்க முடியும் இது பற்றி இன்றைய செய்திகளில் பார்க்கலாம் வெடுக்கு நாரிமலை விவகாரம் எவ்வாறு இதுக்கு அண்மையில் எழுப்பப்பட்ட கச்சதீவு தெய்வ விடயம் பொதுவாக எங்களது செய்திகளில் இருக்கின்ற ஒரு விடயமும் செய்தியை பகிர்வோரில் இருக்கின்ற ஒரு விடயமும் என்று பல பேர் குறை காணுகின்ற ஒரு விடயம் கொலம் அப்ப என்று சொல்லப்படுகின்ற அதை பற்றி தொடர்கின்ற தன்மை ஒன்று இருப்பதில்லை ஒரு செய்தி ஒன்றை ஒரே அடியாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வருகின்ற காலத்தில் அந்த செய்திகளை பற்றி தொடர்ச்சியான பின்னணி என்ன இனி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதை பற்றி கவனிப்பதில்லை என்று ஆனால் இந்த கச்சதெய்வு விவகாரமானது நாங்கள் கவனிக்கிறோமோ இல்லையோ பல பேரது கண்கள் அதை கவனித்துக் கொண்டே இருக்கின்றன என்பதை பார்க்கும் சமூகத்தின் கவனமும் செய்திகளின் கவனமும் தொடர்ந்து இருந்து வர நேரத்தில் கச்சதீவில் உருவாக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை பற்றி எழுந்த பரபரப்பான விடயங்கள் குறித்து தொடர்ந்து கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டு வரும் வேடையில் கடற்படை இதற்கான பதவி வழங்கியிருக்கிறது அது என்ன என்று சொல்லியும் இன்றைய செய்திகளில் பார்க்கலாம் இதே இதேவேளையில் நேற்று நான் குறிப்பிட்டிருந்ததை போல வறுமையினால் பாதிக்கப்பட்ட குறைந்த வருமான வசதியுடைய இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் இருபத்தி ஒன்பது லட்சம் மக்களுக்கான உணவு பகிர்வு அவர்களுக்கான அரிசியை வழங்குகின்ற

தன்னுடைய உடல் அவயவங்களை ஏழு பேருக்கு கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியான விடயத்தை பற்றி பார்க்கலாம் அதே வெளிலே இன்னொரு மனதை பதறச் செய்கின்ற ஒரு விடயம் ஒன்று இன்றைய நாளில் கொட்டாஞ்சனை கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் பதிவாகி இருக்கிறது கடிவகளை அகற்றுவதற்கென்று உருவாக்கப்பட்ட குடியொன்றில் விழுந்து கொழும்பு மாநகரசபையைச் சேர்ந்த சுத்திகர ஊழியர்கள் இரண்டு பேர் தங்களுடைய உயிரை பலி கொடுத்த சம்பவம் இதுவேளை இலங்கையில் இப்போது தேர்தல்கள் பற்றி தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றன நடத்தப்பட வேண்டிய தேர்தல் என்னவோ உள்ளூராட்சி தேர்தல் ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி குறிப்பும் அது போல டிசம்பர் மாதத்துக்கு உங்களோட தேர்தல் இடம்பெறும் என்று ஒரு ஆறுடமும் கூட இந்த நாளில் பதிவாகி இவை லேசில் தட்டிவிட்டு செல்லக்கூடிய விடயங்கள் கிடையாது நாங்கள் சாமானியர்கள் சொல்வதை போல தேர்தல் நடக்கலாம் ஆனா நடக்காது தேர்தல் நடக்காது ஆனால் ஜனாதிபதி விரும்பினால் நடத்துவார் இப்படி சொல்கின்ற விடயங்கள் கிடையாது இந்த விடயத்தை சொன்ன இரண்டு பேரும் பெரியவர்கள் அரசியலில் தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள் இவர்கள் சொன்னால் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு யார் அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்று பார்க்கலாம் இன்னொரு செய்தி சமூக வரித்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு செய்தியும் பல பேரால் கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு செய்தியும் இலங்கையில் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் பல வெளிநாடுகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட போகின்றன வெளிநாட்டு நிறுவனங்கள் பல இலங்கையில் எரிபொருள் விற்பனையில் எரிபொருள் பகிர்வில் ஈடுபட போகின்றன என்ற செய்தி அண்மை காலமாகவே இடம்பெற்று வந்தது குறிப்பாக இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரிசைகளில் நாங்கள் நாட்கணக்கில் நின்ற போதெல்லாம் அடிக்கடி சொல்லப்பட்டு வந்த விடயம் அது இப்போது அது உண்மையாகி இருக்கிறது முக்கியமான மூன்று நாடுகளின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நானூற்று

ஆலயத்தின் பரிபாலன சபையினர் உத்தியோகபூர்வமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் தனித்தனியே பல்வேறு இடங்களில் இந்த போராட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட ஒரே அடியாக ஒரு ஒன்று குவிக்கப்பட்ட போராட்டமாக இந்த போராட்டம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இடம்பெறவில்லை என்பது மிக முக்கியமானது இந்த அழைப்பு இப்பொழுது விடுக்கப்பட்டிருப்பது கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த அழைப்பானது நிச்சயமாக மக்களை ஒன்றாக சேர்க்கவும் அதுபோல உத்தியோகபூர்வமாக தங்களால் உரிமை கோரப்படுகின்ற ஒரு பகுதியிலிருந்து இந்த போராட்டம் இடம்பெறுவதும் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் ஒலுமடு நெடுங்கேடி வவுனியா பகுதியில் அமைந்திருக்கின்ற வெடுக்கு நாரிமலை ஆதி சிவன் ஆலயத்தில் இருந்து இது பற்றிய அழைப்பு ஒன்று அவர்களது ஆலய பரிபாலன சபையினரால் இன்றைய நாளில் விடுக்கப்படுகின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக பல பேரை தட்டி எழுப்புவதற்காக அமைந்திருக்கிறது என்பது முக்கியமானது வருகின்ற முப்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது அளவில் வவுனியா கந்தசாமி கோவில் தொடக்கம் வவுனியா மாவட்ட சேலம் வரையான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இந்த அழைப்பை விடுத்திருப்பதாக ஆலய பரிபாலன சபையினரின் உத்தியோகபூர்வமான அழைப்பு இதைய கிடைத்திருக்கிறது இதிலே பக்தியும் அறமும் நிறைந்த சமயங்களின் தலைவர்களே அன்பும் நற்பண்பு நிறைந்த தமிழ் உணர்வாளர்களே நம் தமிழ் தேசிய அரசியலின் பால் திரண்டு நிற்கும் அரசியலாளர்களே நம் உணர்வுக்கும் உரிமைக்கும் குரல் தரும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களே ஆலயம் மீதான அனைத்து தடைகளின் போதும் முன்னின்று போராடிய சட்டத்தரணிகளே அறிவானது வளர்ந்து வரும் எம் பல்கலைக்கழக மாணவர்களே எம் இறையின் பால் அன்பு கொண்ட பொதுமக்களே என்று அனைவரையும் அழைத்திருக்கின்றார்கள் இந்த அழைப்பு மிக முக்கியமானது இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த கண்டன பேரணியொன்று அவர்களால் கொண்டு வரப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கும் நேரத்தில் பிடுக்கு நாரிமலையில் ஆதி லிங்கம் உடைக்கப்பட்டமை தொடர்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் மௌனமாக இருக்கின்றார்கள் என்ற கேள்வியை சைவ மகாசபையின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பரா நந்தகுமார் என்றைய நாளில் எழுப்பியிருந்தார் சைவ பேரவையின் பொதுச் செயலாளர் சிவரூபனும் இது பற்றிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் பொதுமக்கள் மத்தியிலும் சமூகவியல் செயற்பாடாளர்கள் மத்தியிலும் இருக்கின்ற கேள்வியும் இதுதான் என்ன காரணத்தால் தமிழ்நாடா உறுப்பினர்கள் இது பற்றி தங்களுடைய அழுத்தமான கோரிக்கைகளை அதுபோல அவர்களது சார்பாக வெடுக்கப்படுகின்ற அழுத்தத்தை இன்னும் ஏன் கொடுக்கவில்லை என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த நாளில் போராட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் இதன் போது மாணவர்கள் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிந்திருந்தார்

જય જົດ મુક વેંડ મુક વેંડ મુક વેંડ સમાની નિલમ મુક વેંડ સમાની નિલમ મુક વેંડ સમાની નિલમ મુક વેંડ સમાની નિલમ મુક વેંડ વર્ધરતના કલેમે இலங்கையில் எந்த ஜனாதிபதி பதவிக்கு வந்தாலும் மகிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் கோட்டாபயவாக இருக்கலாம் இல்லாவிட்டால் இப்போது ஆட்சி கதிரையில் இடம் பிடித்திருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் எதிர்காலத்தில் ஜனாதிபதி ஆசனத்துக்கு ஆசைப்படுகின்ற சஜித் அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தமது ஆசனங்களை தக்க வைக்க வேண்டுமானால் ஆமத்துருக்கள் சொல்வதனை நிகழ்த்த வேண்டும் என்றே செயற்படுகின்றார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டுகின்றது வடகிழக்கிலே தொடர்ச்சியாக நிலாவரை குறுந்தூர் மலை வெடுக்குநாரிமலை நெடுந்தீவு கச்சைத்தீவு தொடுவா என்று பல்வேறுபட்ட நில ஆக்கிரமிப்புகளை செய்து எங்களுடைய பண்பாடுகளை சீரழித்து கொண்டிருக்கின்றது இந்த தொல்லியல் திணைக்களம் எங்களுடைய மரபுரை சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில் அவர்கள் ஐ அரசின் கைக்குழியாக இணைந்து எங்களுடைய மரபுகளை பண்பாடுகளை அழிப்பதென்பது எங்களுடைய தமிழ் இனத்தை அழிப்பதின் அடிப்படையாக எங்களுக்கு வெளிப்படுகின்றது இந்த ச சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பது எங்களுடைய மக்களை அடக்கி எங்களை அழித்து அவர்களுடைய சிங்கள பௌத்த நாடாக மாற்றுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கின்றது இதற்கு எதிராக மக்கள் அனைவரும் திரள வேண்டும் மாணவர்கள் திரள வேண்டும் அரசியல் பிரதிநிதிகள் திரள வேண்டும் இதனை சும்மா விடாது எங்களுடைய உரிமைகளை திரட்சியாக நாங்கள் கேட்க வேண்டும் கேட்டு எமது உரிமையை வென்றெடுப்போம் இந்த நாட்டிலே எந்த ஜனாதிபதியானவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டில் திட்டமிட்ட பௌத்த சிங்கள பேரினவாதம் நிகழ்ந்து கொண்டே இருக்க போகின்றது இன்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அல்லது போனால் அனுரகுமாரதி திசாநாயக்கவாக இருக்கலாம் அல்லது போனால் இப்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அல்லது போனால் இந்த நாட்டினுடைய மகிந்த கோத்த என்று வரிசையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் அனைவருமே தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலாக இந்த ஜனாதிபதி பதவியிலே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த வடக்கிலே இவ்வாறான விகாரைகளை அமைக்க வேண்டும் என்று அங்கே ஆமத்துரு சொல்லுவதை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் கச்சை தீவிலே ஒரு புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்திருக்கின்ற நிலையில் இதற்காக அங்கு ஆமத்துருக்கள் வர வேண்டும் இதற்காக அங்கு வந்த அந்த புனித அந்தோணியர் ஆலயத்திலே அந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த கடற்படையினர் வந்திருக்கக்கூடிய இந்திய இலங்கை பிரதிகளை கூட ஒழுங்காக கவனிக்கவில்லை வந்திருக்கக்கூடிய ஆமத்துருமாரின் கால்களிலே விழுந்து அந்த பெருநாட்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் இங்கே வந்திருந்தார் எங்களுடைய அனைத்து பல்கலைக்கழக மாணவருடைய தலைவர் வசந்த முதலியே அவரிடம் நாங்கள் பத்து கோரிக்கைகள் அடங்கிய ஒன்றை நாங்கள் மின்னியல் ஊடாக அனுப்பியிருந்தோம் எங்கோ நடந்த ஊடக சந்திப்பிலே முழு முற்று முழுதாக அவர் மறத்திருக்கின்றார் இதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால் அவரும் ஒரு பெல்டி

கன்னியா வென்யூ இடம்பெற்று வருகின்ற விடயங்கள் குறித்தும் சமூக வரித்தளங்கள் மூலமாக தான் பொங்கி எழுப்பப்பட்ட கோபம் உண்மையில் செய்திகளாக மாறி அதற்கு பிறகு அழுத்தத்தை ஏதோ ஒரு விதத்தில் தொல்லியல் திணைக்களத்துக்கும் அரசாங்கத்துக்கும் கொடுத்தது ஆனால் அது பெரிதாக நடந்ததாக இது ஆனால் இப்போது தொல்லியல் திணைக்களத்தின் முன்பாகவும் நாடாளுமன்றத்தின் முன்பாகவும் நம் பிரதிநிதிகளை போராட சொல்லி செய்ய வேண்டும் தொடர்ச்சியான போராட்டங்களை அத்தனை தமிழ் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக கொண்டு வர அழுத்தத்தை பொதுமக்கள் வழங்க வேண்டும் குறிப்பாக நாங்கள் வாக்கு போட்டு தெரிவு செய்த தமிழ் பிரதிநிதிகள் அவர்கள் இப்போது தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்களை எழுப்பி சோர்வாக இருந்தால் அவர்களை சுறுசுறுப்பாக்கி அமைதியாக இருந்தால் இல்லாவிட்டால் பயந்து போயிருந்தால் அவர்களை தட்டி எழுப்பி அந்த தத்துணிவை வழங்க வேண்டியது பொதுமக்களின் கடமை அரசாங்கம் இப்போது எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய அனுசரணை ஆதரவை வழங்கிக் கொண்டுகிறார்கள் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நீண்ட கால தீர்வு ஒன்று வேண்டும் என்ற அடிப்படையில் நல்லிணக்க அடிப்படையில் அவர்கள் உதவி வழங்கி வந்தால் இப்போது உடனடியாகவே அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தொல்லிகள் திணைக்கடத்தினாலும் அதுபோல வேண்டுமென்றே செய்யப்படுகின்ற இந்த பௌத்த பேரினவாத அழுத்தங்கள் மூலமாகவும் காவல்துறையின் உதவியோடு அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற இப்படியான விடயங்களை நிறுத்தச் சொல்லி அழுத்தம் ஒன்றை இப்படியான நடவடிக்கைகள் மூலமாக அவர்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் பங்கு பெற்றாமல் இல்லாவிட்டால் அவற்றால் அரசாங்கத்துக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ தருகின்ற ஆதரவை நிறுத்துமாறு தமிழ் தரப்புக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் ஒரு நாள் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்து எதுவும் நடைபெறப் போவதில்லை தமிழ் தேசிய உணர்வு உண்மையாக இருப்பதாக இருந்தால் பதிபோகுந்த தமிழ் மக்களின் இரங்கல் தொடர்பாக அவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் இது மட்டும் இது மட்டுமல்லாமல் இப்பொழுது கூகுள் மேப்ஸில் இந்த பெயர் மாற்றப்பட்டதற்கு எதிராக நேற்றைய நாளில் எழுப்பப்பட்ட சமூக வலைதளம் மூலமான போராட்டங்கள் அது போல விழிப்புணர்வு நடவடிக்கை எடுத்து நாங்கள் ஒரு சில தவறுகளை இப்போது செய்வதாக உணர்கிறோம் இந்த நாளில் எனக்கு ஒரு சில நண்பர்கள் இதை சுட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக நாங்கள் இந்த தவறு ஒரு பதிவூன்று தவறாக இருந்தால் பேரொன்று வேண்டுமென்றே மாற்றப்பட்டிருந்தால் அதை தவறானது என்று சுட்டிக்காட்டி அந்த பதிவை அகற்ற கோருவதால் நடவடிக்கை மாறாக நாங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக என்ன செய்கிறோம் அதற்கான மறைப்பெருமான புலிகளை கொடுத்து வரைபட பதவிக்கு அந்த அந்த பதவிக்கு குறைந்த ஸ்டார் ரேட்டிங்கை வழங்கி வருகிறோம் நான் உட்பட நிறைய பேர் அதை ஆரம்பத்திலே செய்திருந்தோம் ஆனால் இதை இப்போது செய்ய வேண்டியது கூகுள் மேப்ஸுக்கு சென்று சஜஸ்டன் என்ற பகுதி மூலமாக இதை அஃபென்சிவ் இல்லாவிட்டால் ஹார்ம்ஃபுல் இல்லாவிட்டால் மிஸ்லீடிங் என்று குறிப்பிடுகின்ற அந்த பகுதிகளில் இருந்து சரியான பழைய படம் ஒன்றை நாங்கள் தரவிறக்கம் செய்து இது தவறானது இதை உடனடியாக நீக்குமாறு ஒரு அடுத்த ஒன்றை கூகுள் மூலமாக வழங்க வேண்டும் என்னுடைய நண்பர்கள் பரவே இரண்டு நாள் தொடர்பு கொண்டு ஆவணங்களுக்கான பதிவுகள் பெறவற்றை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் இது பற்றி சரியான ஆவணம் ஒன்றை நாங்கள் வழங்க வேண்டியது அவசியமாகிறது இன்னொரு பக்கம் இது பற்றிய நடவடிக்கைகளை நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக அதுபோல மக்கள் ரீதியாக இன்னொரு பக்கம் சமூக வரித்தளங்கள் மூலமாக வழங்க வேண்டும் இந்த போராட்டம் பெரிதாக மாற வேண்டும் குறிப்பாக தமிழ் மக்களிடம் இருந்து அபகரிக்கப்படுகின்ற புராதன சொத்துக்கள் இவ்வாறு அபகரிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டியது மிக அவசியமாகிறது காலத்தின் கட்டாயமாக இப்படி இருக்கும்போதுதான் கச்ச தெய்வு குறித்து அண்மை காலமாக எழுந்து வந்த விடயங்களுக்கு இந்த நாளில் கடற்படை பதில் வழங்கி இருக்கிறது கச்சதெய்விலே அந்தோனியார் தேவாலயத்தை தவிர வேறு எந்த வேறு எந்த மதங்களுக்கான வழிபாட்டு தலங்களும் இல்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள் ஊடகங்களில் வெளியான தகவல்கள் குறித்து பதிலளிக்கும் போதுதான் கச்ச தெய்வத்தில் விகாரையோ இல்லாவிட்டால் வேறு எந்த மத நினைவு சின்னத்தை நிர்மாணிக்க விண்ணமோ கடற்படைக்கு கிடையாது அவ்வாறு அமைத்ததும் இல்லை என்று அவர்கள் சொல்கின்றனர் மக்கள் வசிக்காத ஒரு பகுதியாக இருக்கின்ற கச்ச தெய்வை சுற்றி பாதுகாப்பாக அதை இலங்கையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியை கையாள்வதற்காக ஒரு சிறப்பு சிறு கடற்படை பிரிவு ஒன்று இருப்பதை பற்றி நான் ஏற்கனவே செய்திகள் வாயிலாக சொல்லியிருந்தேன் அதுபோல கடற்படை நிறைய நாளில் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் இது பௌத்த சங்கத்தின் அனுசனையின் கீழ் கட்டப்பட்ட புனித அந்தோனியார் ஆலயம் என்று குறிப்பிடுகின்றார் கவரிங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளால் ஆண்டுதோறும் கச்சதீப தேவாலய திருவிழாவை தவிர ஒவ்வொரு நாளும் கடற்படை வீரர்கள் தேவாலய வளாகத்தை சுத்தம் செய்து அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை அங்கே தேவாலயத்தில் நடத்தி வருகின்றனர் அந்த கடற்படை பிரிவில் பணிபுரிகின்ற பெரும்பாலானோர் பௌத்தர்கள் என்றும் கடற்படையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதேவேடையில் ஒரு சிறிய புத்தரின் சிலை தங்களது வழிபாட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றதை தவிர வேறு எந்த கட்டமைப்புகளும் உருவாக்கப்படவில்லை அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற எண்ணம் கிடையாது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அரசு மரம் பற்றி எதுவும் அவர்கள் சொல்லவில்லை என்பதை நாங்கள் இங்கே நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது தொடர்ந்தும் அவதானிப்போம் இப்படியான விடயங்கள் குறித்தும் அதே வேளையிலே இந்த தேர்தல்கள் குறித்து எழுப்பப்பட்டு வரும் வதந்திகள் இல்லாவிட்டால் செய்திகள் பற்றி சொல்லப்பட போது இன்றைய நாளில் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கு முன்னர் தேர்தல் ஒன்று நடத்தப்படும் என்று இந்த நாளில் ஊடகங்கள் மத்தியில் சொல்லியிருந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட எந்த தேர்தல் நடத்தப்பட்டாலும் டிசம்பர் மாதத்தில் நடத்தப்பட டிசம்பர் மாதத்துக்கு முன்னர் நடத்தப்படுகின்ற இந்த தேர்தலில் தாங்கள் பங்கு பெற்ற ஸ்ரீலங்கா பொது ஜன தயாராக இருப்பதாகவும் நாட்டின் முன்னேற்றங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தாம் கண்காணித்து வருவதாகவும் அவர் சொல்லியிருந்தார் அது ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்த நாளில் ஐக்கிய தேசிய கட்சியின் மிக முக்கியஸ்தர் மிக முக்கியமான முக்கியஸ்தர்கள் ஒரு அகிலவிராஜ் காரியவசம் ஜனாதிபதி தேர்தல் குறித்து தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் குறுநாகலில் இந்த நாளில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்ற வேலையில் அங்கே உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை சொன்னார் எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் அதில் மக்கள் நிறைய பேர் ஒன்று திரண்டு இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க தயாராக இருப்பதாகவும் கட்சிகளும் தனியார்களும் ஒன்றாக சேர்ந்து ஜனாதிபதியோடு இனி சேர்ந்து அவருக்கான பெருவெற்றியை பெற்றுத்தர உதவுவார்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டி நடத்தப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இது கிட்டத்தட்ட மக்கள் வாக்கு மகேந்தர் வாக்கு என்பதை போல அகில விராஜ் காரியவசம் சொன்னது ஜனாதிபதியை சொன்னது போல என்று பல்வேறு வியாக்கியானங்கள் இங்கே வந்திருக்கின்றன இன்னொரு பக்கம் இலங்கையிலே ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை போல இலங்கையின் எரிபொருள் சந்தையில் நுழைவதற்கு மூன்று வெளிநாட்டு நிறுவனங்கள் மூன்று வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுகிறது அமைச்சரவை இதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது இதில் அதிகமாக பேசப்பட்டது அண்மை காலத்தில் சீனாவின் நிறுவனம் ஒன்றும் இந்தியாவின் நிறுவனம் மேலதிகமான நிறுவனம் ஒன்றும் வரும் ஆனால் இப்போது சீனா ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஒன்று சீனாவின் சினோபே அதுபோல் ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் அமெரிக்காவின் ஆர் எம் பாக் இந்த நிறுவனங்களுக்கு தான் அனுமதி வழங்கப்படுகின்றன மொத்தமாக நாநூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு இந்த மூன்று நிறுவனங்களுக்கு பகிர்ந்து வழங்கப்படும் தலா நூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது மொத்தமாக நாற்பதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் தாங்களும் இந்த எரிபொருள் சந்தையில் இணைந்து கொள்வதற்கான தங்களுடைய விண்ணப்பங்களை கூறுகிறது இதிலே இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டுமே இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இலங்கையின் பெட்ரோலிய கூட்டு தாபனம் கனிய கனியவள கூட்டத்தாபனம் மூலமாக இயக்கப்படுகின்ற நூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மொத்தமாக நானூற்று ஐம்பது தலா நூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இந்த மூன்று நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் இருபது வருடங்கள் செயற்படுவதற்கான அஹ் செயல் உரிமை அதுபோல இவற்றுக்கான விற்பனை உரிமம் வழங்கப்படும் இந்த மூன்று நிறுவனங்களுக்கு எனவே இலங்கையிலே எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கு சேமித்து வைப்பதற்கு விநியோகிப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் இவர்களுக்கான உரிமை அனுமதி வழங்கப்பட போகின்றன இந்த நிறுவனங்களுக்கு நானூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மொத்தமாக நாடு முழுவதும் வழங்கப்படுவதோடு புதிதாக இவை மூன்றும் தலா ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நாடு முழுவதும் நிறுவதற்கான அனுமதி வழங்கப்படும் இதன் மூலமாக எரிபொருள் பாவனை அதிகரிக்கும் அதுபோல செலாவணியை பெருக்கிக் கொள்ளலாம் என்று அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தன்னுடைய ட்விட்டர் பதிவு மூலமாக தெரிவித்திருக்கிறார் எனவே இதன் மூலமாக வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று தேடிச் செல்வதற்கு பதிலாக இப்பொழுது இளைஞர்கள் இலங்கையிலேயே வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக இந்த வேலைவாய்ப்பு வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடும் அதுவிடல் இன்றைய நாளில் வெளியான நெகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி ஒன்று குருநாகல் பகுதியில் ஒரு பல்கலைக்கழக மாணவி மூளை புற்றுநோய் காரணமாக மூளைச்சாவடைந்திருந்தார் இருக்கின்ற தருவாயில் அவர் ஏழு பேரை வாழ வைத்துவிட்டு போயிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் நெகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அவருடைய உடல் உறுப்புகள் தானம் மூலமாக ஏழு பேருக்கு வாழ்வடித்திருக்கிறார் குருநாகலில் உள்ள பிரபல மகளிர் கல்லூரி ஒன்றில் உயர்தரம் வரை பயின்றிருந்தார் இந்த மாணவி இவரது குடும்பத்தில் ஏற்கனவே அவரது மூத்த சகோதரி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வருகின்ற நேரத்தில் இவரும் உயர்தரம் வரை கல்வி கற்றிருந்தார் பல்கலைக்கழக வாய்ப்பும் அவருக்கு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது அண்மையில் உயர்தர பரீட்சை நடந்து முடிந்தது மிகச் சிறப்பான முறையில் அவர் சித்தியடைந்த பிறகு அவருக்கு தலைவரி ஏற்பட்டதாகவும் பின்னர் கடந்த பதினேழாம் தேதி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறார் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த வேளையில் திடீரென்று அவருக்கு ஏற்பட்ட மூளை புற்றுநோய் பற்றி பின்னர் மருத்துவர்கள் அறிந்து கொண்டார் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர் நினைவின்றி உயிரிழந்த பிறகுதான் மூளை புற்றுநோய் என்பது உறுதி செய்யப்பட்டது மூளை புற்றுநோய் காரணமாக மூளை சாவடைந்ததன் காரணமாக அவர் உயிரிழந்தார் என்று பின்னர் மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை மூலமாக அறிவித்தார் அதே வேளையில் அவர் இறப்பதற்கு முதலே தன்னுடைய உறுப்புகளை தானம் செய்யும் ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்திலே கையெடுத்துட்டு தன்னுடைய பெற்றோருக்கு அதை வழங்கியிருந்தார் எனவே குடும்ப உறுப்பினர்களின் விருப்பத்துக்கு அமைய இந்த இறந்த மாணவியின் இறுதி ஆசைக்கு அமைய அவரது உடல் உறுப்புகள் ஏழு பேருக்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது உயிரிழந்தும் பல பேரது உயிரை கொடுத்து காப்பாற்றி வாழ வைத்து ஒருவராக அவர் வாழ்த்தப்படுகின்றார் இந்த உயிரிழப்புகள் அண்மை காலமாக இலங்கையிலே பல்வேறு இடங்களில் விபத்துக்கள் மூலமாகவும் மீண்டும் பல்வேறு விடயங்கள் மூலமாகவும் பதிவாகி வருகின்றன யாழ்ப்பாணத்தில் இன்றைய நாளில் அதிகாலை வேடையில் இடம்பெற்ற விபத்து ஒன்று யாழ்ப்பாணம் கொடிகாம மிருசுயில் பகுதியில் வேகமாக சென்ற வேன் மரத்தோடு மோதியதன் காரணமாக இருபத்தி ஏழு வயதான குமாரசாமி கஜீபன் என்ற வாகன ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார் இந்த துயரமான சம்பவத்தோடு இன்று இரவு கொட்டாச்செனை ஹெட்டியாம்பத்தை பகுதியில் கழிவு நீர் வெளியேற்றும் குழிய குடியில் விழுந்து இரண்டு சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் உயிரிழந்த துயரமான சம்பவம் பதிவாகியிருக்கிறது கொழும்பு மாநகர சபையில் சுத்திகரிப்பு பணியாளர்கள் இரண்டு பேர் அந்த கழிவு நீர் வெளியேற்றுகின்ற அந்த குழாய் பகுதியை சுத்தம் செய்து வந்த வேடையிலேயே அந்த குழிகளை விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் உடனடியாக அவர்கள் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரிகளால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றாலும் அவர்கள் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன மிக துயரமான செய்தி அரசாங்க சேவையில் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த வேடையில் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு பேர் இந்த அரசாங்கம் என்று சொல்லும் போதுதான் நல்லாட்சி அரசாங்கம் பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சியாக அமைந்தது ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன ஜனநாயகத்துக்கு எதிரான முறையில் செயற்பட்டு ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வர விளைந்திருந்தார் பிரதமர் பதவியை மாற்றிக் கொடுத்து அதற்கு பிறகு நீதிமன்றம் வரை வழக்கை விசாரணை போய் அவருக்கு எதிராக மக்கள் திரண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையில் இவரது ஆட்சியின் சரிவுக்கும் அதற்கு பிறகு தேர்தல் தோல்விக்குமான மிக முக்கியமான காரணமாக அமைந்ததாக சொல்லப்படுகிறது ஞாயிறு தாக்குதல் சம்பவம் இதிலே குற்றவாளியாக அவர் கருதப்பட்டு நீதிமன்றம் அவருக்கான நஷ்டகீடை ஒன்றை செலுத்துமாறு பத்து கோடி ரூபாய் நஷ்டகீடை செலுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறது அந்த பத்து கோடி ரூபாய் நஷ்டவீடை செலுத்த முடியாமல் போனால் தான் சிறைக்கு செல்ல வேண்டி நேரிடும் என்று அண்மை காலமாக தொடர்ச்சியாக வைத்திருப்பார் சிறிசேன குறிப்பிட்டு வந்தார் முன்னாள் ஜனாதிபதி ஆனால் தன்னிடம் அவ்வளவு தூரம் பணம் இல்லை எனவே தனது அன்புக்குரியவர்கள் நண்பர்கள் தனது ஆதரவாளர்கள் மூலமாக இந்த பணத்தை சேர்ப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் இவ்வாறு அதிகமாக அவர் பேசப்பட்டு வரும் வேளையில் அரசியல் ரீதியில் இது ஒரு கேவலமான செயல் என்பதை பல பேர் சுட்டிக்காட்டி வருகின்றார் குறிப்பாக அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை அவர் மக்கள் மீது சுமத்துகின்றார் மக்களிடமிருந்து வசூலிக்காக செலுத்துகிறார் என்று விமர்சனங்கள் வந்தாலும் மைத்திரிபால சிறுத்தை பொருட்படுத்துவதாக கால அவகாசம் மாதங்களில் இருக்கின்றன இருப்பதை கொடுத்து உதவுங்கள் தனக்கு இல்லாவிட்டால் தான் சிறை செல்ல வேண்டி நேரிடும் என்று தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட கௌரவமான பிச்சை கேட்டு வருகிறார் இது உண்மையில் அரசியல் ரீதியாக கண்டிக்கப்பட வேண்டியது என்பது மட்டும் நிச்சயமானபடி இப்படி இருக்கும்போது இந்தியா பகுதியிலும் இடம்பெற்று வருகின்ற ஒரு செய்தியை பார்க்க வேண்டும் அரசாங்க அவருக்கு வழங்கி இருக்கின்ற வீட்டிலிருந்து எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அவருக்கு அரசாங்கம் ஒதுக்கிய வீட்டில் இருந்து அவரை வெளியேறுமாறு இன்றைய நாளில் மக்களவை வீட்டு குழு அறிவித்தல் அனுப்பியிருப்பதாக செய்தி அரசியல் ரீதியாக அவரை தோல்வியடைய செய்து முடக்கு இந்த பணியில் இப்பொழுது மோடி அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசிய வழக்கு என்று சொல்லப்படுகின்ற வழக்கு உண்மையில் மோடி என்ற குடும்ப பெயர் குறித்து அவர் பேசியதாக சொல்லப்படுகிறார் ஆனால் நீதிமன்றம் மோடி என்ற பெயரை இவர் பயன்படுத்தினார் மோடி அனைவரும் திருடர்கள் என்று சொல்லி இவர் சொன்னார் என்ற அடிப்படையில் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறைத்தரணை தண்டனை விதித்திருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் மக்களவைச் செயலகம் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்திருக்கிறார் இப்படி இருக்கும் போது அவருக்கு டெல்லியில் வழங்கப்பட்ட அரசாங்க வீட்டில் இருந்து அவரை வெளியேறுமாறு என்ற நாளில் சொல்லியிருப்பது ஒரே அடியாக அரசியல் ஒதுக்கலில் ஈடுபடுவதாக அமைந்திருப்பதாக தெரிகிறது விடைபெற்று செல்ல முதல் இரண்டு செய்திகள் ஒன்று வழமை போல நாணயம் இலங்கையில் வெளிநாட்டு நாணய மாற்று வீதங்கள் இன்றைய நாளில் மக்கள் வங்கி புது வாரத்தில் அறிவித்திருக்கின்ற புது விடயங்களை பார்க்கலாம் கடந்த வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருந்தேன் இரண்டு வாரங்களுக்கு முதல் இடம்பெற்ற அதே டிசைனில் மாறி போகிறது அமெரிக்க டாலர் வெள்ளிக்கிழமை என்று வரும்போது அத்தனை நாட்களாக இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக ரூபாய் உயர்வடைந்து அமெரிக்க டாலர் சரிந்திருந்தது ஆனால் வெள்ளிக்கிழமை என்று வரும்போது அமெரிக்க டாலர் சற்று உயர்வை காண்பிக்கும் அது புதிய வாரத்தில் தொடரும் இந்த நாளில் அனைத்து வெளிநாட்டு நாணயங்களும் இலங்கைக்கு எதிராக தங்களுடைய பெருமதி அதிகரித்திருக்கும் இலங்கை ரூபாயின் வீழ்ச்சியை அவதானிக்கும் மத்திய வங்கி இந்திய நாளில் வெளியிட்டிருக்கின்ற வெளிநாட்டு நாணய மாற்றும் வீதங்களில் ஐக்கிய அமெரிக்க தொடர் கொள்வன விலை முன்னூற்று பதினான்கு ரூபாய் எண்பத்தி ரெண்டு சதம் விற்பனை விலை முன்னூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி எட்டு சதம் ஸ்டேலின் பவுனோடு முன்னூற்று எண்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி ஏழு சதம் விற்பனை விலை நானூற்று ஆறு ரூபாய் எண்பத்தி ஆறு சதம் யூரோ ஒன்றின் கொள்வன விலை முன்னூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் எட்டு சதம் விற்பனை விலை முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு சதம் ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்வன விலை இருநூற்றி எட்டு ரூபாய் பதினேழு சதம் விற்பனை விலை இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து சதம் கனேடியன் டொலர் ஒன்று இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் முப்பத்தொரு சதம் விற்பனை பெறுவது இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் நான்கு சதம் சிங்கப்பூர் டொலர் ஒன்று இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தாறு சதம் விற்பனை பெறுவது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு சதம் சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்வன விலை முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் அதுபோல விற்பனை விலை இந்த நாளில் முன்னூற்று அறுபத்தி நான்கு ரூபாய் ஒரு சதம் பஹ்ரைந்தினார் ஒன்று எண்ணூற்று ஐம்பது ரூபாய் முப்பத்தி மூன்று சதம்

இந்த மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் ஒரு இந்திய ரூபாயானது இலங்கை ரூபாய்க்கு எதிராக நான்கு தசம் நான்காக இருந்தது ஆனால் இன்றைய நாளில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்களின்படி ஒரு இந்திய ரூபாய் மூன்று தசம் ஒன்பது ஐந்து இலங்கை ரூபாய்களாக அமைந்திருக்கிறது இது கடந்த வாரங்களை விட உயர்வை காட்டியிருக்கிறது குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை மூன்று ரூபாய் எண்பத்தி எட்டு சதமாக இருந்தது எனவே ஏழு சதங்கள் இந்த நாளில் அதிகரித்திருக்கிறது இதே வேளையில் தங்க வீரையும் மாறி இருப்பதாக இந்த நாளில் செட்டியார் தெருவியிலிருந்து கிடைத்திருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் இந்த நாளில் இருபத்தி ரெண்டு கரெட் தங்க ஒரு பவுன் நேற்றைய நாளில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வைக்கப்பட்டது இரண்டு நாளில் இது மூவாயிரம் ரூபாயினால் குறைவடைந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அறிவித்திருக்கிறது இருபத்தி நான்கு தங்கத்தின் ஒரு பவுன் விலை நேற்றைய நாளில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவாக இருந்தது இந்திய நாளில் ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாவாக இது மாறி இருக்கிறது இறுதியாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்தியாவிலிருந்து முட்டை வந்தது இல்லையா இந்திய முட்டைகளினால் செய்யப்பட்ட கேக்குகளை வாங்க வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது யாரால் அறிவிக்கப்பட்டது ஒரு விடைகள் சுகாதார திணிக்கிழமும் வந்து பார்த்தால் இல்லை அகில இலங்கை உரிமையாளர்கள் சங்கம் இந்த அறிவித்தலை கொடுத்திருக்கிறது இவர்கள் தான் முட்டைகளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டாம் அது போல இலங்கையிலே முட்டையின் விலையை குறைத்தால் தாங்கள் வெதுபக விலைகளை குறைப்பதாக அரசாங்கத்துக்கு அறிவித்தவர்கள் இப்போது இந்த கேக்குகள் இந்தியாவின் இருந்து வந்த முட்டைகளினால் செய்யப்பட்ட கேக்குகளை வாங்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார் இதற்கான காரணமாக இன்றைய நாளில் அந்த சங்கத்தின் தலைவர் அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசைர சம்பத் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்த இந்த முட்டைகள் சுமார் ஒரு வார காலமாக விடுவிக்கப்படாமல் கழஞ்சி எனவே அவை பழுதடைந்திருக்கலாம் இதன் மூலமாக செய்யப்பட்ட கேக்குகள் நிச்சயமாக பாவனை குதவாதவையாக இருக்கலாம் இருக்கலாம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் தீர்மான மக்கள் கையில் அவைதான் நன்றிகள் நாள் முக்கியமான செய்திகள் அவதானித்திருப்போம் எங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் அது போல எங்களை பற்றி நடக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் அவதானித்திருப்போம் அது குறித்த எதிர்வினைகளை சரியான முறையில் ஆற்ற வேண்டியிருக்கும் அது போல முக்கியமான கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கும் உரியவர்களிடம் அந்த கேள்விகளை கேட்கிற அதிகாரமும் எங்களிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மரம் நன்றிகள் இந்த செய்தி தொகுப்பு மிக முக்கியமானதாக அமைந்து மக்களிடம் போய் சேர வேண்டுமாக இருந்தால் அதை பகிர வேண்டிய பொறுப்பு உங்களுடையது